உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பொருள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இல்லைங்களா வாழ்க்கைக்கு அவசியமாக பொருள் தேவை அதை இப்படியும் சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான் ஆனால் வாழ்வதிலும் பொருள் இருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனால் செய்தி என்னென்னா பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஏன்னா அடிப்படை தேவைகள் மனிதனுக்கு இருக்கின்றன இல்லையா சாப்பிடணும் ஒரு உடை இருக்கணும் ஒரு தங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்புறம் குடும்பமாக வாழ்கிறப்ப வாழ்க்கை துணைவி மனைவி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாருக்குமான செலவுகள் இருக்கும் இல்லைங்களா அப்போது நீங்கள் இப்போ கல்வி அப்படின்னு ஒன்று சொல்கிறோமே இந்த கல்வி கற்க பள்ளிக்கு போகிறது கல்லூரிக்கு போகிறது எல்லாமே கூட நோக்கம் என்ன அப்படின்னா வெறுமே அறிவு வளர்த்துக்கிறது மட்டுமா இல்லை நான் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டுந்தான் படிக்கிறேன் எனக்கு வந்து பணம் தேவையில்லை அப்படின்னா இப்போ நடைமுறை இல்லற வாழ்க்கையில் இல்லாதவங்க வேணால் அதை சொல்லலாம் அறிவை வளர்த்துக்கிறேன் இறைவனை தேடுறேன் ஞானத்தை தேடுறேன் எனக்கு பணம் தேவையில்லைன்னு ஆனால் இல்லறத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்கிறப்ப பணம் இல்லைன்னா முடியாது இப்போ பணம் தேவை அதனால்தான் கல்வியினுடைய நோக்கம் அறிவை தேடுவதும் அந்த அறிவின் வழி பொருளை தேடுவதும்னு வச்சாங்க அந்த அறிவின் வழி பொருளை தேடுவது இந்த அடிப்படை செலவுகளுக்கு வந்து மிக கண்டிப்பாக பொருள் தேவை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு கூட போகிறாங்க ஏன்னா தேவைகள் அதிகமாயிடுது தேவைகள் எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் சிந்தித்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி வீடு வாங்கிறது பேங்கில் லோன் வாங்கி ஒரு டூ வீலர் வாங்கிறது கார் வாங்கிறது இதெல்லாம் எங்கேயாவது இருக்கும் பொதுவாக ஒரு வியாபாரத்தில் இருக்கவங்க இல்லை கம்பெனி ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க அவங்களுக்காக வங்கிக்கு போவாங்களே தவிர தனிநபர் கடன்கள்ன்றது சமீப ஆண்டுகளில் இந்த இருபது முப்பது ஆண்டுகளில் தான் ஏராளமான வளர்ச்சி அதுலேயும் நிறைய இடங்களில் அப்பார்ட்மெண்ட்ஸாக கட்டுறாங்க நாட்டில் பல இடங்களில் பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாரும் நமக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க வாடகை இருந்தாலும் வாடகை அதிகமாக இருக்குது லோன் வாங்கி வீடு வாங்கினாலும் அதுக்கு மாதம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் அந்த இஎம்ஐன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஈக்குவேட்டர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுறது அப்புறம் காரோ டூ வீலரோ வாங்கினா அதுக்கு கட்டுறது தேவைகள் அதிகமாயிட்டுதானுங்களே போகுது அப்போது பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அது சில பேர் ஆண் மட்டும் வேலைக்கு போகிற இடத்துல பெண் ஹோம் மேக்கராக இருந்து வீட்டை கவனிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் போகிற இடத்துல அதுக்கு தேவையான எதிர்பார்ப்புகள் செலவுகள்னு அதிகம் நீங்கள் ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டுக்கு பட்ஜெட் போடுவாங்க நாட்டுக்கு தான் பட்ஜெட் இல்லை வீட்டுக்கே பட்ஜெட் உண்டு ஆமாம் அந்த ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவு மளிகை பொருட்கள் என்னென்ன எவ்வளவு அரிசி வாங்குகிறோம் எவ்வளவு பருப்பு வாங்குகிறோம் புளி வாங்குகிறோம் எண்ணெய் வாங்குகிறோம் பெண்கள் ஒரு பட்ஜெட்டே போடுவாங்க அந்த பட்ஜெட்டில் திடீர்னு ஒரு மாதம் பால் விலை உயர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க அதை ரொம்ப சமாளிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க என்ன கூட செலவு ஏன்னா வரக்கூடிய வருமான அவ்வளோ தான் இருக்குது செலவு கூட செலவு கூடிக்கிட்டே போதும் டீசல் விலை உயர்ந்தால் கார் வச்சுருக்கவங்க மட்டுந்தான் கஷ்டப்படுவாங்கன்னுல பொருளே விலை கூடிடும் ஏன்னா லாரியில் வரக்கூடிய பொருள் ட்ரெயினில் வரக்கூடிய பொருள் எல்லாம் விலை கூடிடும் அப்போ பட்ஜெட் போட்டு பார்க்குறப்ப செலவுகள் கூடும் ஒவ்வொரு மாதமும் அதை வந்து இல்லத்தரசிகள் தான் ரொம்ப சங்கடப்படுவாங்க இல்லையா அப்போது செலவுகள் நிறைய இருக்குது நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளில் முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க முதல் செலவு சேமிப்பு நீங்கள் வாங்குகிற பணத்தில் இத்தனை பெர்சன்ட் வந்து நீங்கள் சேமித்து வைங்க இது வந்து ஒரு அட்வைஸ் பொதுவாக சொல்லப்படுறது உண்டு அதுக்கு எறும்பை உதாரணமாக சொல்லுவாங்க நீங்கள் எறும்பை பார்த்துருக்கீங்களா இப்போ மழைக்காலம்னு வைங்க மழை அடித்து கொட்டும் நாலஞ்சு நாள் இப்போ எங்கேயுமே மழை பெய்ய மாட்டேதுன்ற கவலை ஒன்று ஆனால் பொதுவாக மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க எறும்புகள் வெளியே வர முடியாது அப்போ எறும்புகள் எப்படி சாப்பிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் எலும்புகள் சாரசாரையாக வீட்டில் இருக்கும் எங்கே பார்த்தாலும் எறும்புகள் சாரசாரையாக போகும் என்ன வாயில் ஒரு சின்ன உணவு எடுத்து தனக்கான இடத்துல சேர்த்து வச்சுக்கும் எறும்பு எறும்புக்கு அந்த குணம் உண்டு அப்போ உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு பெரியவங்க சொன்னாங்க அதை கடைப்பிடித்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா செலவுகள் கூடிரும் எதிர்பாராமல் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஏன் ஒரு ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசானால் வேலையிலேருந்து ஓய்வு பெறுவாங்க ஆண்களால் சம்பாதிக்க முடியாது பெண்களாலையும் சம்பாதிக்க முடியாது பிள்ளைங்க கையை எதிர்பார்த்துட்ருக்கிறதா அப்போ என்ன வைட் பண்ணணும் சேமிக்கணும் அது மட்டும் இல்லை முக்கியமானது என்னென்னா செலவுகளை குறைத்து சேமிப்பை பெருக்க முயற்சி பண்ணுங்கள்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதை விட அதிகமான செலவு இருந்தால் கஷ்டம் அப்படி ஆனால் என்ன ஆகும்னு நம்ம பாட்டி சொல்கிற அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம பாட்டினா யார் அவ்வை தான் சொல்கிற நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பார்ப்பா அதுக்கு குறைவாக செலவு பண்ண கற்றுக்கும் அவ்வளோதான் செலவுகள் கூட்டிகிட்டே தான் போகும் உன்னுடைய தேவைகள் அதிகமாகும் செலவுகள் கூடும் ஆனால் வருவாரத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணால் என்ன ஆகும் அதுக்கு அவ்வை எப்படி தொடங்குறாங்க ஆன முதலில் அதிகம் செலவானால் எப்படிங்க எங்க நான் வந்து ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபா செலவு பண்ணி ஐநூறுரூபா மீதம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா ஒரு பாதுகாப்பு நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதித்தோம் ரூபாய்க்கு செலவு செலவு இல்லையா என்ன நீங்கள் ஒரு உணவு விருதிக்கு போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுது செலவு எவ்வளவுன்னா ஆகலாம் வருமானத்துக்கு தக்க செலவு அல்லவா ஆன முதலில் அதிகம் செலவானால் என்ன ஆகுமா அவை சொல்கிற முதல்ல என்ன மானம் அழிந்து மானம் இல்லாமல் போயிடும்டா மானம் கெட்டுறோன்னு சொல்லுவாங்கள்ல இதுக்கு மேலே பேசினா மானம் கெட்டுறோம் நீ வாங்கின பணத்தை கொடுக்கலனா மானம் கெட்டுறோம் சொல்லுவாங்களே கையில் பணம் இல்லைன்னா என்ன ஆகும் நான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கூட சம்பாதிச்சேன் ஆனால் செலவு நாற்பதாயிரத்துக்கு பண்ணிவிட்டேன் சேமிப்பே இல்லை கையில் பணம் இல்லை என்ன ஆகும் யார்கிட்டையாவது போய் கை நீட்ட வேண்டியிருக்கோம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் பணம் கொடுங்க சாப்பாட்டுக்கு இல்லை மானம் போயிட்டுதான் இல்லையா ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து அவை சொல்கிறாள் மானம் இல்லாமல் போயிடும் அப்புறம் கெட்டு மூளை கலங்கி போயிடும் மூளை கலங்கிறதுனா மூளை ப்ராப்ளம் ஆயிரும்ன்றது இல்லை எது சரி எது தப்புன்னே சிந்திக்க முடியாத அளவுக்கு மதி கலங்கிரும் கையில் பணம் இல்லையே சம்பாதிச்சது தான் அதை விட அதிகமாக செலவாயிப்போச்சே ஒன்றுமே இல்லை கையில் அதை விட கடன்கள் நிறைய கூடி போச்சு அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மானம் அழிந்து மதிக்கெட்டு திசை எல்லோருக்கும் கள்ளனாய் எல்லாரும் உன்னை பார்த்தாலே சரியான திருட்டு பயன்டான்னு சொல்கிற மாதிரி ஏன் நீ பணம் வாங்கியிருப்பேன் திருப்பி கொடுக்க முடியாதே எங்கே பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கைமாத்துன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கடன் கேட்குறோம் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா பணம் இல்லைன்னா செலவு பண்ணி பழகியாச்சு இருக்கிறதுலையே ஆடம்பரமான உடை போட்டு பழகியாச்சு நல்ல ஹோட்டல் ஹோட்டலாக சாப்பிட்டு பழகியாச்சு விதவிதமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே எங்கன்னு டூர் போயாச்சு பணம் இல்லை கடன் போச்சு என்ன பண்ணுவீங்க கடஞ்சாருங்கிட்ட மானம் இல்லாமல் நிற்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பணும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவான் எல்லாருக்கும் கள்ளனாய் திருடண்டா பணம் வாங்கினா கொடுக்க மாட்டான் அப்படி ஒரு பேர் வந்துடும் அவை நம்ம பாட்டி நமக்கு எச்சரிக்கை சொல்கிற ஏழ் பிறப்பும் தீயநாய் அடுத்த பிறவியில் கூட நீ கெட்டவ மாதிரியே ஆயிடுவேடா எதுக்கு கையில் பணம் இல்லை சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு முக்கியம் இல்லைப்பா செலவு பண்ண கற்றுக்கோ நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு நல்லவன் கூட உன்னை பொல்லாதவன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும்டா அதை நினச்சிப்பார் அவை சொல்கிறாள் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு அதை நினச்சிப்பார் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளோ செலவு அதை யோசித்து பழகு எப்படி நம்ம வீட்டில் இருக்க பாட்டி சொல்கிற மாதிரி சொல்கிறார் இல்லைங்க இப்போ நம்ம பல பேர் கூட என்ன சொல்லுவோம் வருமானம் போதிலீங்க உண்மைதான் வருமானம் போதலைன்னு பத்து பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் சொல்கிறோம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் சொல்லலாம் வருமானம் போதிலிங்க ஏன் செலவுகள் கூட இதை நம்ம பாட்டை வள்ளுவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க எங்கே பாருங்க ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் இந்த பம்பு செட்டுலாம் பார்த்துருப்பீங்களா அதில் வந்து பைப்பு வச்சு தண்ணி கொட்டும் அந்த தண் அந்த பைப்புக்குன்னு ஒரு அளவு இருக்கும்ல அது ஒரு ஒரு சின்ன கீழே இருக்கக்கூடிய தொட்டியில் கொட்டும் அதுலேருந்து போகும் ஒய் பைப்பு அந்த கீழே போகிற பைப்பு தண்ணி கொட்டுற குழாவை விட வாய் பெருசாக இருக்குன்னு வைங்க கொஞ்சமாவது தொட்டியில் தண்ணி நிற்குமா அது விழ்கிறத விட அதிகமாக ஓடுதே அதே கீழே உள்ளே விழுறதை விட வெளியே போகிற பைப்பு அந்த குழா அளவு கம்மியாக இருந்ததுன்னா தொட்டியில் தண்ணி நீங்கும் தேங்கும் இதை யார் சொல்கிறா வள்ளுவன் சொல்கிறான் ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா குறைவாக சம்பாதிக்கிறேன்ட்டு கவலைப்படாதப்பா செலவு அதை விட கம்மியாக பழக அப்போது பாட்டி அவ்வையும் சரி வள்ளுவனும் சரி நமக்கு சொல்கிறது நல்ல சம்பாதி அதை விட முக்கியம் சம்பாதிக்கிறத விட குறைவாக செலவு பண்ணி பழகு இல்லைனா மானம் அழிஞ்சு போன மாதிரி ஆயிரும்னு நம்மளை எச்சரிக்கை செய்கிறார்கள் இதே மாதிரி ஒரு கருத்தோட நாளைக்கு பார்க்கலாம்